ஒட்டுமொத்த தமிழர்களும் ஜாதி மத பேதங்களை மறந்து தமிழர்களாய் தமிழ் தாயின் பிள்ளைகளாக உருவெடுக்க வேண்டும். தமிழ் தாயின் பிள்ளைகளாக தமிழரின் குரலாய் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் ஒலிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இப்போ ஆளுநர்னு ஒருத்தர் இருக்காரு நம்ம தமிழ்நாட்டுல, அவர் என்ன செய்யறாருன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல எந்த சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தை உடனே ரத்து செஞ்சு ஒரு சட்டம் போடுறாரு, இல்ல அதை வந்து கிடப்புல போடுறாரு. 3 மாசம் 90 நாள் கிடப்புல கிடக்கு, அதுக்கப்புறம் திரும்ப திருப்பி அனுப்பி விடுறாங்க. 2வது முறை பாஸ் பண்ணி திரும்பி அனுப்புற பில்லு கூட பாஸ் பண்றது இல்ல. ஏன்னா ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷனல் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு தடவை ஆளுநருக்கு போன சட்டம் திரும்பி வந்துச்சுன்னா அந்த சட்டத்தை அடுத்த முறை இம்மிடியட்டா நடைமுறைப்படுத்தணும், அவரு சைன் பண்ணணும். He don't have the rights to stop the bill. அப்படிங்கிற சட்டமே இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த சட்டம் அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறது இல்ல. இத பொதுமக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதே நிலைமை நாளுக்கு நாள் நீடிக்க கூடாது, அதை மாற்றணும். அந்த மாற்றங்களை இங்க இருக்கிற 8 கோடி தமிழர்களும் நீங்க தான் கொண்டு வரணும். நீங்க தான் இந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். ஏன்னா இனி இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி நிறைய தலைவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக பொதுமக்கள் நலனை பார்க்கறதுல தயங்குறாங்க. பொதுமக்களுக்கான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறதுக்கும் யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு தமிழின போராளியான சுபா இளவரசன் அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்று நான் அழைப்பு விடுத்த உடனேயே சொன்னார், மக்கள் பிரச்சனை சொந்த பிரச்சனை இல்லை, சொத்து பிரச்சனை இல்லை, வாக்கியா பிரச்சனை இல்லை, வரப்பு பிரச்சனை இல்லை. 15 வருஷம் சிறைவாசம் கண்டார். எவனோ ஒருத்தன் காவல் நிலையத்தில் ரேப் பண்ணாங்கிறதுக்காக ஒரு தட்டி கேட்ட ஒரு தமிழின போராளி, அந்த ஒரே காரணத்துக்காக அவர் மீது பல்வேறு வழக்குகள். அவரோட நோக்கங்கள் சிறந்தது, ஆனால் அவர் மேற்கொண்ட அந்த அவர் எடுத்த அந்த ஸ்டெப்ஸ் வந்து சில